ஒளிமறைவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒரு புகழ்பெற்ற நபிதோழர், அவருடைய பெயர் சஅத் இப்னு முஆத். தன்னுடைய 30வது வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். பிறக்கிற பொழுது முஸ்லீம் அல்ல, 30வது வயதில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பிறகு 7 ஆண்டு காலம், 37வது வயதிலே அந்த நபித்தோழர் மரணம் அடைகிறார். சுபஹானல்லாஹ். அவருடைய அந்த மரண செய்தியை கேட்டு நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? சஅத் மரணம் அடைந்து விட்டார். அவருடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹ்வினுடைய அரியணை குலுங்கியது. அவருடைய ஜனாசா தொழுகைக்காக, அவருடைய இறுதி சடங்கிற்காக இதுவரை வானிலிருந்து இறங்கி வராத 70,000 மலக்குமார்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள். இந்த செய்தி நூல் திருமிதியிலும் முஸ்லீமிலும் இருக்கிறது. சுபஹானல்லாஹ். 7 ஆண்டு காலம் இஸ்லாத்தை ஏற்றவர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அவருடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹுவினுடைய அரியணை குலுங்கி இருக்கிறது என்று சொன்னால் இது சாதாரணமான விஷயம் இல்லை. எந்த அளவிற்கு அவர் நேரத்தை சரியாக பயன்படுத்தி இருப்பார்? இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இறைவன் ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால், இறைவன் சத்தியம் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த பொருள் மிக உயர்ந்தது. அப்படிதானே அர்த்தம். மனிதனுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டா நிறைய செல்வங்கள் இருக்கிறது. நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், பிள்ளைகள், பணம், பதவி, பேரு, புகழ், எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொடுங்க. அதெல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னா எப்பாடுபட்டாது அதை நம்மால் மீட்டெடுக்க முடியும். ஆனால் இந்த உலகத்திலே நாம் செலவு செய்த நேரத்தை மீண்டும் நம்மால் மீட்டெடுக்க முடியாது. நாம் இப்படி யோசித்து பார்த்திருக்கிறோமா? நமக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய கடமைகள் எல்லாத்தையுமே இறைவன் காலத்தோடு கட்டுப்போட்டு வைத்திருக்கிறார். திருக்குறானிலே 103வது அத்தியாயம் முதல் வசனத்திலே இறைவன் சொல்லுகிறான், காலத்தின் மீது சத்தியமாக மீதும். இது போல நிறைய திருக்குறான் வசனங்கள் இருக்கிறது. இறைவன் சத்தியம் செய்வதை போல குரானை அர்த்தத்தோடு ஓதக்கூடியவர்களுக்கு அது புரியும். நாம் தொழக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், நாம் நோற்கக்கூடிய நோன்பாக இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய ஜக்காத்தாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்குமே ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட ஒரு நபித்தோழர் போய் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இறைவனுக்கு மிக பிடித்தமான செயல் எது? நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், குறிப்பிட்ட நேரத்திலே நீங்கள் தொழக்கூடிய தொழுகை. குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வேளை தொழுகையை நம்ம தொழுகலைன்னு சொன்னா அடுத்த வேளை தொழுகை வந்துவிடும். ரமலான் மாதத்திலே நாம் நோன்பு நோற்கவில்லை என்று சொன்னால் இந்த கட்டாய நோன்பை வேற எந்த மாதத்திலையும் நம்மளால வைக்க முடியாது. அப்படித்தானே ஜக்காத்தும் அப்படித்தான். ஜக்காத் என்கிற கட்டாய வரியும் ஒரு ஆண்டினுடைய இறுதியிலே அதை நாம் கொடுத்துறோம். இந்த கடமைகள் எல்லாத்தையும் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே நாம் செய்யவில்லை என்று சொன்னால் நாம் குற்றவாளிகள். அப்ப இஸ்லாத்தினுடைய பார்வையிலே, இறைவனுடைய பார்வையிலே காலம் எவ்வளவு முக்கியமானது. மறுமை நாளிலே விசாரணை நமக்கு இருக்கிறது. மறுமை நாளிலே மனிதனிடத்திலே 5 விசாரணைகள் நடத்தப்படுவதற்கு முன் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கூட அவர்களால் நகர முடியாது. அந்த 5-இலே ஒன்றுதான் உங்களுடைய வயதை எந்த செயல்களில் நீங்கள் கழித்தீர்கள் என்கிற விசாரணை. இந்த செய்தி நூல் திருமிதியிலே இருக்கிறது. சுபஹானல்லாஹ். இங்கே நாம் வீணடிக்கக்கூடிய அந்த நேரத்தை பற்றி மறுமையிலே நாம் விசாரிக்கப்படுவோம் என்கிற பயம் நமக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா நேரத்தை நாம் வீணடிப்போமா? நான் இப்படி கேட்கிறேன், எப்படி தவறுகள் நடக்கிறது? நாம் எதற்காவது யோசித்து பார்த்திருக்கிறோமா? ஒரு நல்ல செயலிலே மும்மரமாக நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய முழு ஈடுபாடும் ஒரு நல்ல செயலின் மீது இருக்கிறது. நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா தவறு செய்வோமா? சும்மா இருக்கும்போது தானே நம்ம தப்பு செய்யறோம். சும்மா இருக்கும்போது தானே சைத்தான் வரான். ஏன் சும்மா இருக்கிற? ஏதாவது தப்பு செய். சைத்தான் அங்கேதானே நம்மை தூண்டுக்கிறார். நாம் வீணாக செலவு செய்ய கூடிய நேரங்கள் தான் நம்மை தவறு செய்ய தூண்டுகிறது. இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நம்முடைய வரலாறுகளை படித்து பார்த்தால் நமக்கு தெரியும், நிறைய உண்மைகள் நமக்கு தெரியும். இமாம் நவவி அவர்கள் 40வது வயதிலே அவர் மரணம் அடைந்து விடுகிறார். ஆனால் சுபஹானல்லாஹ், அவர் எழுதிய நூல்கள் 500க்கும் அதிகமான நூல்களை அவர் எழுதி வைத்திருந்தார். அவருடைய எழுத்து பணி எப்படி இருக்குமாமா? அவருடைய தாயார் உணவு சமைச்சு வச்சுட்டு அவங்கள கூப்பிடுவாங்க, இமாமை கூப்பிடுவாங்க. அவர் சொல்லுவாரா, நான் எழுத்து பணியிலே தீவிரமாக இருக்கிறேன், என்னால் வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. தாயார் அன்பா வந்து அவங்களுக்கு ஊட்டி விடுவாங்களாம். இரவெல்லாம் எழுத்து பணியில் அவர் மும்மரம்
இருப்பாராம். காலையில் அதிகாலை தொழுகை வந்தவுடன் அம்மாவை கூப்பிட்டு கேட்பாராமா, எங்கம்மா என்னோட உணவு அப்படின்னு சொல்லி. அதற்கு அவங்க அம்மா சொல்லுவாங்களே, இரவே உங்களுக்கு நான் ஊட்டி விட்டுட்டேனேன்னு சொல்லுவாங்க. அப்போ அதற்கு அந்த இமாம் நவவி அவர்கள் சொல்லுவாரா, எனக்கு தெரியல, இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன், எழுத்து பணியிலே நான் மும்மரமாக இருந்து விட்டேன், அதனால் எனக்கு தெரியவில்லைன்னு சொல்லுவாராம். சுபஹானல்லாஹ், எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். இவருடைய நேர மேலாண்மையை நாம் என்னன்னு சொல்றது. 500 அதிகமான நூல்களை ஒரு மனிதர் எழுதி வைத்திருக்கிறார்ன்னு சொன்னால் அதை படிப்பதற்கே நம்முடைய வாழ்நாள் சரியாக இருக்கும். எந்த அளவிற்கு நேரம் மிக முக்கியமான ஒன்று. இந்த தனிமைப்படுத்தக்கூடிய இந்த நாட்களை நாம் எப்படி நினைக்கிறோம், ஒரு தண்டனையாக பார்க்கிறோம். இளைய சமுதாயம் மனசுல ஒரு விஷயத்த பதிய வச்சுக்கோங்க, வாழ்க்கையில ஜெயிக்கணும், வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போகணும், முன்னேறணும் அப்படின்னு சொன்னா ஸ்டேட்டஸ்ல போரிங் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறதுனால இந்த உலகத்துல எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. நேரம் மிக முக்கியமான ஒன்று. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு சொன்னா நிச்சயமாக நேரத்தை நாம் சரியா பயன்படுத்தணும். மறுமை நாளிலே இறைவன் நம்மிடத்திலே உன்னுடைய வயதை எந்த செயலிலே நீ கழித்தாய் என்று கேட்கிற பொழுது நம்ம பயத்தோடு நிற்கக்கூடாது. இந்த ரமலான் மாதத்தை, இந்த நேரத்தை ரமலான் மாதத்திலே நல்ல அமல்கள் செய்வதற்காக இதை நாம் பயன்படுத்தும். நல்ல அமல்கள் செய்வதில் அல்லது நிறைய தவறுகள் நாம் செய்திருப்போம், அந்த தவறுக்காக இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதற்காகவாது இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். ஒரு ஒரு நாளும் எந்த வகையில நம்ம நேரத்தை செலவு செய்யறோங்கிறத பத்தி நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்படி யோசிச்சு பாருங்களேன் இளைய சமுதாயம், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த உலகத்துல இப்படிப்பட்ட மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கள்ள சந்தையில நேரம்னு ஒண்ணு விற்கப்பட்டால், நேரம்னு ஒண்ணு சந்தையில விற்கப்பட்டால் 10 கூட பல லட்சம் கோடி கொடுத்து வாங்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நேரம் எவ்வளவு முக்கியமானது தெரியுமா. ஒரு ஒரு நாளும் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இன்றைய நாள், இந்த நாள் நம்ம எப்படி செலவு செஞ்சோம். இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய செயல்களிலே நீங்கள் ஈடுபட்டு இந்த நாள் கழிஞ்சிருந்ததுன்னு சொன்னா சுபஹானல்லாஹ், நிம்மதியா தூங்கலாம். ஒருவேளை இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெறாத ஏதாவது ஒரு செயல்களிலே நாம் ஈடுபட்டு இருந்தோம் என்று சொன்னால் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், இன்று வேண்டுமானாலும் நாம் நிம்மதியாக தூங்கலாம். ஆனால் தூக்கம் இல்லாத வேதனை நிறைந்த மன்னரை வாழ்க்கை நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும்.